ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் படத்தில் சொல்லுவார் இல்லையா, மாப்பிள்ளை இவர் தான் ஆனால் அவர் போட்டிருக்க சட்டை என்னோடது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அந்த மாதிரி ஒரு சம்பவம் தான் இப்போ டெல்லியில் நடந்துகிட்டு இருக்கு. கடந்த ரெண்டு நாளாக இந்த சம்பவம் தான் மிகப்பெரிய விவாதத்துக்குள்ளே போய்கிட்டு இருக்கு. அந்த சம்பவம் என்ன ஏது அதை பற்றி தான் தெள்ள தெரியாத தொகுப்பில் பார்க்க போகிறோம். கண்டிப்பாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வெல்கம் டு ஆன்லைன் 360. இது உங்களுக்கான சேனல். டெல்லி இந்தியாவோட தலைநகர் நம்ம எல்லாத்துக்குமே தெரியும். இந்த டெல்லியில் தான் நாட்டின் முக்கிய மந்திரிகள், பிரதான மந்திரிகள், ஜனாதிபதினு சொல்லிட்டு எல்லாருமே இருக்காங்க. ஸோ அதனால தான் இந்த இடத்த வந்துட்டு நேஷ்னல் கேபிட்டல் டெரிட்டரி அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த நேஷ்னல் கேபிட்டல் டெரிட்டரி அப்படிங்கிறது நாட்டில் ரொம்ப முக்கியமான பகுதி அப்படிங்கிறதுனால இங்கே வந்துட்டு எந்த அரசாங்கம் ஆட்சிக்கு வந்தாலும், எந்த கட்சி ஆட்சிக்கு வந்தாலும் சில அதிகாரங்கள் வந்துட்டு மத்திய அரசோட கட்டுப்பாட்டில் தான் இருக்கும். அந்த இடத்த ஆள்ற கட்சிகளுக்கிட்டும் சில பவர்ஸ் இருக்கும். ஸோ இது எல்லாத்தையும் வரையறை செய்யறது எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கவர்மெண்ட் ஆஃப் நேஷனல் கேபிட்டல் டெரிட்டரி ஆக்ட் அப்படின்னு சொல்லிட்டு 1991 வந்த ஒரு சட்டம் தான். இந்த சட்டத்தில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, டெல்லிக்கு உட்பட்ட லெஜிஸ்லேட்டிவ் அண்ட் எக்ஸிக்யூட்டிவ் பவர்ஸ், அதாவது நிர்வாக சம்பந்தமான முடிவுகள் எடுக்கணும் அப்படின்னா அது வந்துட்டு டெல்லி அசம்பிளிட்ட மட்டும் கேட்கக்கூடாது, அந்த டெல்லியில் இருக்கிற லெப்டினன்ட் கவர்னர் அப்படின்னு சொல்லப்படக்கூடியவங்க கிட்டையும் கேட்கணும். அவங்களுக்குடைய சில பவர்ஸ் என்னென்ன அப்படிங்கிறது தான் இந்த 1991 அந்த சட்டத்தில் சொல்லியிருக்காங்க. இப்போ ரீசெண்டாக என்ன நடந்திருக்கு அப்படின்னா, இந்த சட்டத்தில் ஒரு திருத்தம் கொண்டு வந்திருக்காங்க. அதாவது மார்ச் 15 தான் இதுக்கான ஒரு சட்ட வரைவை தாக்கல் செஞ்சாங்க. அது வந்துட்டு லோக்சபாலையும் பாஸ் ஆயிருக்கு, நேற்று வந்து ராஜ்யசபாலையும் பாஸ் ஆயிருச்சு. ஏன்னா நம்ம நாட்டில் போடுற எந்த சட்டமாக இருக்கட்டும், அது லோக்சபா ராஜ்யசபான்னு சொல்லிட்டு இரு சபைகள்லையுமே அப்ரூவல் ஆனதுக்கு அப்புறம் தான் அது பிரதான சட்டமாக அமல்படுத்தப்பட முடியும். ஸோ அதற்கேற்ற மாதிரி இந்த சட்டம் லோக்சபாலையும் ராஜ்யசபாலையும் அப்ரூவல் ஆகி இப்போ சட்டமாகவும் வரையறை செய்யப்பட்டு விட்டது அப்படின்னே சொல்லலாம். இந்த புதுசாக மாற்றி அமைச்சிருக்கிற இந்த திருத்த சட்டத்தில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட இந்த டெல்லி அரசாங்கம் எந்த முடிவை எடுக்கணும் அப்படின்னாலும் டெல்லியில் நாங்கள் அமர்த்தி இருக்கிற அந்த லெப்டினன்ட் கவர்னரோட கன்சர்ன் இல்லாமல், ஒப்புதல் இல்லாமல் எந்த விஷயத்தையுமே பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுதான் இந்த கவர்மெண்ட் ஆஃப் நேஷனல் கேபிட்டல் டெரிட்டரி ஆஃப் டெல்லி அப்படிங்கிற சட்டத்துடைய திருத்தமாகவும் பார்க்கப்படுது. இந்த சட்டத்தில் கவர்மெண்ட் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய வார்த்தை என்ன அப்படின்னா, லெப்டினன்ட் கவர்னர்லாம் குறிக்குது அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காங்க. இந்த அரசாங்கம், டெல்லியில் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசாங்கம் எந்த விதமான ரூல்ஸோ இல்லை ரெகுலேஷன்ஸோ போட்டாங்க அப்படின்னா, லெப்டினன்ட் கவர்னரோட ஒப்புதல் இல்லாமல் அதை அமல்படுத்தக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. உங்களுடைய மினிஸ்டராக இருக்கட்டும், இல்லை மற்ற ஏதாவது நிர்வாக சம்பந்தமான விஷயங்களாக நீங்கள் எடுக்கிறீங்கனாலுமே அதுக்குமே கவர்னரோட அப்ரூவல் வேணும். ஸோ அது இல்லாமல் நீங்கள் எதுவுமே பண்ணக்கூடாது அப்படிங்கிற அறிவிப்பையும் கொடுத்துருக்காங்க. இதை இன்னும் தெளிவாக விளக்கணும் அப்படின்னா, நம்ம தமிழ்நாட்டில் நிறைய அறிவிப்புகள் வந்துட்டு 110 விதியின் கீழ் அப்படின்னு சொல்லிட்டு போடுவாங்க இல்லையா, அதை மாதிரி ஒவ்வொரு மாநிலமும் தங்களுடைய மாநிலத்துக்கு தேவையான சட்டங்களை ஒரு பில் மூலமாக எப்போவுமே அமல்படுத்துவாங்க. அதுக்கு யாரோட ஒப்புதலும் தேவையில்லாமல் தான் இருந்தது. அதே மாதிரி தான் டெல்லிக்கும், அந்த டெல்லியில் ஆட்சி செஞ்சுக்கிட்டு இருக்கிற ஆம் ஆத்மி அரசுக்கும் அந்த மாதிரி வாய்ப்புகள் கொடுக்கப்பட்டிருந்துச்சு. ஆனால் இந்த திருத்த சட்டம் மூலமாக என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, நீங்கள் எந்த விதமான முடிவுகள் எடுத்தாலும், கொள்கை முடிவுகளாக இருந்தாலும் சரி, நிர்வாக முடிவுகளாக இருந்தாலும் சரி, உங்களுடைய மந்திரிகளுக்கு கொடுக்கக்கூடிய சேலரியாக இருந்தாலும் சரி, இது எல்லாத்தையுமே நீங்கள் பில்லாக பாஸ் பண்ணுறீங்க அப்படின்னா அதுக்கு கவர்னரோட, அதாவது லெப்டினன்ட் கவர்னரோட ஒப்புதல் இல்லாமல் நீங்கள் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்படி ஒரு பில் அமல்படுத்தப்பட்டதுக்கு, இவ்வளோ நாளாக இந்த பில் அமல்படுத்தப்படாமல் தான் இருந்தது, ஆனால் இப்படி ஒரு பில் அமல்படுத்தப்பட்டதுக்கு எதிர்கட்சிகள் முற்றிலுமாக அப்போஸ் பண்ணி நாடாளுமன்றத்தை விட்டு கிளம்பி போயிட்டாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. காங்கிரஸாக இருக்கட்டும், பிஜு ஜனதா தளமாக இருக்கட்டும், சமாஜ்வாதி பார்ட்டியாக இருக்கட்டும், இல்லை ஒய்எஸ்ஆர் காங்கிரஸாக இருக்கட்டும், இவங்க எல்லாரும் தான் இவங்களுக்கு எதிர்கட்சிகளாக இருக்கிறாங்க. ஸோ இவங்க இந்த பில்லை அப்போஸ் பண்ணிட்டு கிளம்பிட்டாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. டெல்லியோடைய தற்போதைய முதலமைச்சர் அரவிந்த் கெஜ்ரிவால் இந்த விஷயத்தை பத்தி பேசும்போது என்ன சொல்றாரு அப்படின்னா, இந்த மாதிரி ஒரு பில் வந்தது வந்துட்டு ஜனநாயகத்துக்கு ஒரு இரண்டு நாள், எங்களுக்கு ஒரு துக்கமான நாள் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. ஏன்னா மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட எங்களுடைய அரசாங்கம் மக்களுக்கு சில நல்ல விஷயங்கள் செய்யணும் அப்படின்னு முற்படும் போது அதை நாங்களே முடிவெடுத்துக் கொள்ள முடியாம, அதுக்கு லெப்டினன்ட் கவர்னரோட ஒப்புதல் இருந்தால் மட்டும்தான் அதை சட்டமாக்க முடியும் அப்படின்னு சொல்றது, இது எங்களுக்கு மட்டும் இல்லை மக்களுக்கும் செய்யற துரோகம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. நம்மள மாதிரியான ஜனநாயக நாட்டில் இந்த மாதிரி ஒரு விஷயம் நடக்கிறது கண்டிப்பாக ஏற்றுக்கொள்ள முடியாது.
சென்டருக்கும் ஸ்டேட்டுக்கும் உள்ள அந்த ரிலேஷனை வந்துட்டு ரொம்பவே அதிகமான இன்னும் ஒற்றுமைக்குள்ள கொண்டு வரும். அதே மாதிரி டெல்லிக்குள்ள அதிகாரம் என்ன, மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட அந்த அரசாங்கத்தோட அதிகாரம் என்ன, லெப்டினன்ட் கவர்னரோட அதிகாரம் என்ன அப்படிங்கிறத தெளிவாக இந்த பில் வந்துட்டு வரையறை செய்யும். இது வந்துட்டு யாருக்கும் தீங்கு விளைவிக்கிற பில்லாக இருக்காது அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்கிறாங்க. ஏன்னா இந்த பில் வந்துட்டு அரசாங்க முறைப்படி ஜனநாயக முறைப்படி தான் நாங்கள் கொண்டு வந்திருக்கோம், ஸோ இதனால பிரச்சனைகள் எதுவும் வராது அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்கிறாங்க. எது எப்படி இருந்தாலும் இது சம்பந்தமாக இருவேறு கருத்துகள் ஆளுங்கட்சிக்கும் எதிர்கட்சிக்கும் இருந்துகிட்டே தான் இருக்கு. இப்போ என்னோட கேள்வி என்ன அப்படின்னா, இந்த மாதிரி சட்டம் அமல்படுத்தப்பட்டதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க, இது சம்பந்தமான உங்கள் கருத்துக்கள் என்னவாக இருக்கும், இது சரியா தவறா, இதோட விவாதங்கள் எந்த மாதிரி இருக்கும் அப்படிங்கிறத கண்டிப்பாக கீழே கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காம லைக் பண்ணிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலுக்கு நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணனா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிடுங்க. அப்படி பண்ணிட்டீங்கன்னா நாம போடுற எல்லா வீடியோஸும் இன்ஸ்டன்ட்டாக மொபைல் தேடி வரும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஆன் 360.